எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நேர்காணல், கிட்டத்தட்ட ஒரு 1-to-1 நேர்காணல். இதில் நம்மளோட இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் திருப்புகழ் செல்வன். இவர் வந்து MBBS முடிச்சுட்டு இப்போ நீட்டுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு டாக்டராகவே வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. ஸோ இவர்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் ப்ரோ, வணக்கம். நம்ம சப்ஜெக்ட்ல போறதுக்கு முன்னாடி அந்த ஒரு 10th முடிச்சிட்டு 11th 12th படிச்சிட்டு இருக்க அந்த திருப்புகழ் செல்வன் எப்படி இருந்தார்? 10th 12th அப்ப படிச்சிட்டு இருக்கும் போது ஆஸ் யூஷுவல் அண்ட் எல்லாரும் இந்த இந்த ட்ரெண்டிங்கா சொல்லிக்கிற மாதிரி 90s கிட். நானு எனக்கு பெருசா உலகம் எல்லாம் தெரியாது. ஸ்கூல் ட்ரௌசரு அப்புறம் பேண்டா மாறின காலங்கள் இருக்கு. உலகமெல்லாம் தெரியாது. ஸ்கூலுக்கு போகணும், ஹோம்ஒர்க் பண்ணணும், பிடி பீரியட் வந்தா பயங்கரமா ஜாலி, அவ்வளவுதான். வெளியில என்ன விஷயங்கள் இருக்கு, நான் 12th முடிச்சு என்ன ஆக போகிறேன், எப்படி எல்லாம் இருக்கும். ஆமா, அதேதான். நானும் ஒரு கிராமத்தை வந்து பேஸா சேர்ந்தவதான். கிராமத்துல என்ன இருக்குமோ அதுதான் அதுதான் எனக்கு தெரியும். பெருசா நிறைய விஷயங்கள்லாம் தெரியாது. அப்போ வந்து டிவி இல்ல, இன்டர்நெட் இல்ல, பெரிய பெருசா நிறைய விஷயங்கள் தெரியாது. உண்மையாவே நிறைய விஷயங்கள் தெரியாது. நான் படிக்கும் போது நீட்டுங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கு, இன்ஜினியரிங்க்கு ஒரு எக்ஸாம் இருக்கு, அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிதான் போகணுங்கிறதே எனக்கு தெரியாது. இப்ப நீங்க பிளஸ் டூ படிக்கும் போதே ஒரு டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆம்பிஷனோட தான் படிக்கிறீங்களா, இல்ல என்ன மாதிரி நீங்க கோர்ஸ் எடுக்கிறீங்க? என்னை பத்தி பர்சனலா கேட்டீங்கன்னா வந்து எனக்கு டாக்டர் ஆகணுங்கிறது தான் சின்ன வயசுல இருந்தே ஆசை. சின்ன வயசுல இருந்து இங்க போனா ஒரு பெரிய பெரிய இன்சிடென்ட் நடந்துச்சு என்னோட லைஃப்ல. அதனால வந்து எனக்கு அந்த விஷயம் நடந்துச்சு. எங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு. நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அதுல இருந்து அவங்க வெளியில வந்ததே ரொம்ப பெரிய விஷயம் தான். ரொம்ப பயங்கரமான இன்ஜுரி தான். பிளேட்ஸ் எல்லாம் இருக்கு இப்பயுமே. அந்த அடிப்பட்ட இடத்த, அந்த அடிப்பட்ட காரை நான் பார்த்தேன். அந்த டைம் நான் அப்பாவை பார்க்கல. ஏன்னா அவங்க, நான் ரொம்ப சின்ன பிள்ளை, ஐசியூக்கெல்லாம் அழைச்சிட்டு போக மாட்டாங்க, பார்க்க விட மாட்டாங்க. ஸோ வந்து அந்த காரை போய் பார்த்தேன். அந்த நடந்த இடம், ஆக்சிடென்ட் நடந்த இடம், அந்த இடத்த போய் பார்த்தேன். அந்த இடத்த பார்க்கும் போது ஒரு விஷயம்தான் எனக்கு தோணுச்சு. அந்த இடத்துல இருக்கும் போது அவங்க எவ்வளவு வலியை வந்து அனுபவிச்சிருப்பாங்க. ஏன்னா நிறைய பிளட்ஸ், அங்கங்க பிளட்டு உடஞ்ச கிளாஸ் எல்லாம் வந்து மெட்டல்லாம் உடஞ்ச விஷயங்கள். ஷோ வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து உங்களை ஒரு MBBS படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தூண்டுதலா இருந்திருக்கு. ஆமா, என் வாழ்க்கையில நான் வந்து ஒரு மெடிக்கல் ரிலேட்டட் சைடுல எக்ஸ்போஸ் ஆகுறது அதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே ஓகே. இப்ப நீங்க பிளஸ் டூ முடிச்சதுல இருந்து MBBS ஜாயின் பண்ண வரைக்கும் உங்களோட லைஃப் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலா பிளஸ் டூ டூ MBBS நீங்க அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்றீங்கல்ல, உங்க காலேஜுக்குள்ள நீங்க ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டே நீங்க போகும்போது உங்களோட இது எப்படி இருந்துச்சு? நீங்க எப்படி அந்த MBBSல ஜாயின் பண்ணீங்க? ஓகே, இது கவுன்சிலிங் பேசிஸ்ல தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன். கவுன்சிலிங்ல தான் போனேன். அது எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான். கவுன்சிலிங் எல்லாம் போறது அப்படி அலாட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பிளஸ் டூ மார்க் பொறுத்ததுன்னா, ஆமா, அப்ப வந்து நான் தான் வந்து நீட் இல்லாம உள்ள வந்ததோட லாஸ்ட் பேட்ச். எனக்கு அடுத்த ஜெனரேஷன்ல இருந்து நீட் இருக்கு. என்னோட அடுத்த பேட்ச்ல இருந்து நீட் இருக்கு. 12 பேட்ச் நானு, 13 பேட்ச்ல இருந்து நீட் இருக்கு. நீங்க ஈஸியா வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க. அதாவது ஈஸியானா எப்படின்னா, இப்ப பிளஸ் டூ முடிக்கிறது ஒரு கஷ்டம் தான். பிளஸ் டூல ஒரு நல்ல மார்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணி ஒரு MBBS ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க. 2013ல பாத்தீங்கன்னா அனிதா போன்ற சம்பவம் எல்லாம் நடக்குது. நீட்னால பெரிய பிரச்சனைகள் இதெல்லாம் நடக்குது. நீங்க ஜாயின் பண்ணதுக்கும் அடுத்த பேட்ச் ஜாயின் பண்ண முடியாம தவிச்ச மாணவர்கள், இந்த ரெண்டு பேட்சையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா இத்தனை வருஷம் கழிச்சு, ஒரு 7 வருஷம் ஆயிடுச்சு நீங்க சொல்றது வச்சு, இந்த 7 வருஷம் கேப்ல நீங்க எப்படி பாக்குறீங்க? ஓகே, இது கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றம் தான். ஆக்சுவலி வந்து இப்ப எனக்கெல்லாம் எப்படின்னா வந்து புதுசா இப்ப நான் தான் சொன்னல, நான் ஸ்கூல் படிக்கும் போது வந்து இன்ஜினியரிங்க்னு ஒரு எக்ஸாம்ஸ் இருக்கு, மெடிசின்ஸ்க்குன்னு ஒரு எக்ஸாம்ஸ் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் எனக்கு அந்த எய்ம்ஸ், நான் எய்ம்ஸ் ஜிப்மர் கூட சொல்றேன், எய்ம்ஸ் ஜிப்மர் இன்ஸ்டியூட்ஸ்க்கெல்லாம் எக்ஸாம்ஸ் இருக்கு, AAEEE ஒரு எக்ஸாம்ஸ் இருக்குங்கிறது கூட எனக்கு தெரியாது. நான் ஸ்கூல் படிச்ச வரைக்கும் உண்மையாவே எனக்கு தெரியாது. எல்லாம் ஜென்ரலா படிச்சோ, எக்ஸாம் எழுதுவோம், மார்க் வரும், மார்க் வந்தா காலேஜ் சூஸ் பண்ணலாங்கிறது எங்க ஜென்ரேஷன். அது அப்படியே போச்சு. திடீர்னு அது அது எனக்கு அடுத்த ஜென்ரேஷன்னா எனக்கும் அவங்களுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை.
நான் டுவெல்த் படிக்கும் போது அவங்க லெவன்த் படிச்சுட்டு இருக்காங்க, நான் என்ன ஸ்டேட்டஸ்ல இருந்திருப்பேனோ அதே ஸ்டேட்டஸ்ல தான் அவங்களும் இருந்திருப்பாங்க. அதே புதுசா மைண்ட் திடீர்னு அவங்க செட்டோட வெளியே வரும்போது, ஆமா புதுசா இருக்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச் தான் வந்து இருக்கும். யூஸ்வலாவே டுவெல்த் முடிச்சிட்டோம் அப்படிங்கிறது, டுவெல்த் வரைக்கும் நம்ம வந்து ஒரு டிபெண்டன்ட் ஸ்டேட்ல தான் இருப்போம், அது வரைக்கும் நமக்கு ஒரு பயமும் இருக்காது. அது வரைக்கும் அப்பா அம்மா எதுனாலும் அப்பாட்ட சொல்லிக்கலாம் அம்மாட்ட சொல்லிக்கலாம், பெருசா எந்த பெரிய அளவுக்கு எதுவுமே இருக்காது, ஒரு டிபெண்டன்ட் ஸ்டேட்ல தான் இருப்போம். அது ஸ்கூலிங் முடிச்சுட்டு வெளில வரணுங்கிறதே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வந்து ஒரு கண்டிஷன் யங்ஸ்டர்ஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ வந்து 2013 வந்த நீட்டு 2012 வந்துருந்துச்சுன்னா நீங்க எப்படி நீட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகி ஒரு நல்ல மதிப்பெண் எடுத்து ஒரு நல்ல காலேஜ்ல ஜாயின் பண்ணிருக்க முடியுமா? இப்போதைக்கு கேட்டா கண்டிப்பா என்னால முடிஞ்சிருக்காது, ஓகே. ஏன்னா எனக்கு தெரியல அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு டெக்னிக்கலா நான் படிச்சுட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியல. பட் அந்த விஷயம் எனக்கு புதுசா இருந்திருக்கும், இது வரைக்கும் எக்ஸாம் எழுதிட்டு திடீர்னு புதுசா வந்து ஒரு பண்ணும் போது எனக்கு கண்டிப்பா புதுசா இருந்திருக்கும், கண்டிப்பா நிறைய பதட்டம் இருந்திருக்கும். இப்ப நீங்க வந்து யூஜில இப்ப நீட் இல்லாம நீங்க வந்து எம்பிபிஎஸ் ஓடியா முடிச்சிட்டீங்க, இப்ப முடிச்சு இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு ஜாப்ல இருக்கீங்க, இப்ப வந்து நீங்க பிஜிக்கான நீட்டுக்கான ப்ரிப்பரேஷன்ல இருக்கீங்க, இந்த நிலைமையில அந்த பிஜி நீட்டுக்கான ப்ரிப்பரேஷன் என்ன மாதிரி இருக்கு? பிஜி நீட்டுக்கான ப்ரிப்பரேஷன் ஆக்சுவலி இது வந்து ரொம்ப இந்த திங் என்னன்னா, நமக்கு இது வரைக்கும் நம்ம வந்து ஸ்கூலிங்ல இருந்து நம்ம எக்ஸாம் பேட்டர்ன் வேற மாதிரி எடுத்திருப்போம், நம்ம நிறைய படிச்சிருப்போம், அதை வந்து ஒரு தியேட்டிக்கலா வந்து நம்ம கன்வே பண்ற மாதிரி நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும், ஒரு 5 மார்க் 2 மார்க்னு இருக்கும், அதை பத்தி ஏதோ தெரிஞ்சா கூட நமக்கு தெரிஞ்ச விஷயத்துல கன்வே பண்ணிட முடியும், அந்த மாதிரி தான் இருக்கும் இது வரைக்கும். இப்ப காம்படேட்டிவ் எக்ஸாம்ங்கிற போது உங்களுக்கு அந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சா மட்டும்தான் அதை சால்வ் பண்ண முடியும், இல்லாட்டி சால்வ் பண்ண முடியாது, ஏன்னா அந்த அங்க ஒன் லைனரா இருக்க போகுது நீங்க. அப்படின்னா பிஜிக்கான நீட்டும் யூஜிக்கான நீட்டும் கம்ப்ளீட்லா வேறதான். ஆமா கம்ப்ளீட்டா வேற, கம்ப்ளீட்டா ரொம்ப இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதாவது ரெண்டு பேரும் ஃபேஸ் பண்ற ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டியுமே கம்ப்ளீட்டா வேற. ஏன்னா எம்பிபிஎஸ் படிச்சுட்டு நீ நீட் எழுதுறதும் எம்பிபிஎஸ்னா என்னன்னே தெரியாத ஒரு ஸ்டூடெண்ட் நீட் எழுதுறதுக்குமான வித்தியாசம். ஆமா கண்டிப்பா நிறைய வித்தியாசம் இருக்கு, யூஜி நீட்டு பிஜி நீட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எதுல வித்தியாசம் இருக்குன்னா அந்த வே ஆஃப் பேட்டர்ன்ல மட்டும்தான் வித்தியாசம் இருக்கு. ரெண்டு பேரும் ஒரே விஷயத்த எக்ஸ்போஸ் ஆக போறாங்க, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ப்ரெஷரைஸ்டான அந்த ஒரு சிச்சுவேஷனை தான் ஹேண்டில் பண்ண போறாங்க. பிஜிக்காக நீட் எழுதுறவங்களும் அதே ப்ரெஷர்ல தான் இருக்காங்கன்னு சொல்றீங்க? ஆமா அதே அதே, இப்ப யூஜிக்கு எவ்வளவு ப்ரெஷர் இருக்கோ அதே ப்ரெஷர் வந்து பிஜிக்கும் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அங்கே நிறைய வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஈவெண்ட் நடக்குது, கண்டிப்பா ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகுறாங்க, கண்டிப்பா ஆகுறாங்க. இந்த இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம்ல இந்த ப்ரெஷர், இந்த ப்ரெஷர் வந்து யார் மூலமா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சேருது? அதாவது இப்ப யூஜி யூஜிக்காக நீட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் பிஜிக்காக நீட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் ரெண்டு பேருக்கும் ஒரே ப்ரெஷர்னு சொல்லிட்டீங்க, இப்ப அந்த ப்ரெஷர் வந்து யார் சைட்ல இருந்து வருது அவங்களுக்கு? பேரண்ட் சைட்ல இருந்து வருதா, இல்ல அது வந்து செல்ஃப் ப்ரெஷர் ஆயிருதா, அது என்ன மாதிரியான ஒரு ப்ரெஷர் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு? ஓகே ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப வீட்டுல எடுத்துக்கோங்க, ஒரு இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு வந்து இன்ஜினியர் ஆகணுங்கிறது ரொம்ப கனவு ஆசை, ஆனா எங்க அப்பாவுக்கு நான் ஒரே பையன், என்ன டாக்டர் ஆக்கினா நல்லா இருக்குமே கொஞ்சம் இதா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, நீ டாக்டர் ஆகணும்ப்பா டாக்டர் ஆகணும்ப்பா அப்படின்னு சொல்ற பட்சத்துல ரெண்டு விஷயம் அங்க மாறணும். இப்ப இதுதான் நிறைய பேரோட சுச்சுவேஷன். இப்ப இந்த இடத்துல எங்க தப்பு நடக்குதுன்னா, ஒன்னு நான் போய் வீட்டுல சொல்லணும் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு, இல்ல என்னோட பேரண்ட்ஸ் வந்து கேட்கணும், ஆப்வியஸ்லி அவங்க தான் கேட்கணும். ஏன்னா என்னோட வயசு, நான் வந்து இப்போ 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு சின்ன பையனா இருந்து நான் பேசுறேன், 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு சின்ன பையனா எனக்கு ஆசைகள் மட்டும்தான் இருக்கும், எனக்கு ஆசைகள் மட்டும்தான் இருக்கும், எனக்கு எந்த அனுபவங்களும் இருக்காது. ஆனா வந்து என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட போய் நான் அதை கன்வே பண்ணும் போது அவங்களுக்கு ஆசைகளும் இருந்திருக்கும், அதோட நிராகரிப்பும் இருந்திருக்கும், அதோட அனுபவங்களும் நிறையவே இருந்திருக்கும். இப்படி பேசுற விஷயங்கள் நிறைய வீட்டுல நடக்கிறது இல்ல. ஒரு வீட்டுல 4 பேர் இருந்தா அந்த 4 பேர்ல ஒருத்தருக்கு மன அழுத்தம் இருக்கு, சரிங்களா? இப்போ இத பேசிக்கிட்டாதான் அதுக்கு தீர்வு கிடைக்கும். இன் ஜென்ரல் நம்ம சொல்ற இப்ப வந்து எல்லாம் வேர்ல்ட் லெவல் ஃபேமஸ் ஆகுறது, பக்கத்து நாடு பக்கத்து வீட பத்தா பேசுறாங்களே தவிர, நம்ம வீட்டுல அப்பா அம்மா நம்ம ஃபேமிலி சாட்டிஸ்ஃபைடா தான் இருக்காங்களா, அதுக்கு தானே நம்ம இருக்கோம் அப்படிங்கிற சென்ஸ் வந்து மேக்சிமம் ஆஃப் த பீப்புள் யோசிக்கிறது இல்ல. இன்னொரு விஷயம் இதுல கண்டிப்பா அவங்க
சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே, இன்னொரு விஷயம் அவங்க மேலதான் கண்டிப்பா ஃபுல் அண்ட் ஃபுல் தப்பு இருக்கு. ஏன்னா இந்த உலகம் உங்களை எப்படி பார்க்கணும் அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணணும். அந்த உலகம் எல்லாமாவும் பார்க்கும், அறிவாளியா பார்க்கும், முட்டாளியா முட்டாளா பார்க்கும், ஏமாளியா பார்க்கும், உழைப்பாளியா பார்க்கும், எல்லாமாவே பார்க்கும் இந்த உலகம். இந்த உலகம் ரொம்ப அழகாவே பாக்குது, அது எப்படி பார்க்கணுங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். கரெக்ட், அது நம்ம தான் முடிவு பண்ணணுங்கிறது கரெக்ட். ஆனா ஒரு 18 வயசுக்குள்ள அதை முடிவு பண்ணணும் அப்படிங்கிறது சாத்தியமா? அப்பதான் ஸ்கூலை முடிச்சுட்டு அவங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுது. அந்த சப்போர்ட்ட வந்து பேரண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்களா? கண்டிப்பா கண்டிப்பா ஏற்படுத்துறாங்க. அது நிறைய விஷயத்துல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறது, அது எல்லாத்துலயுமே வந்து பிரச்சனைகள் இருக்குது. இப்போ நம்ம டைரக்டா இப்ப நான் வந்து பேசுற விஷயங்கள் அவங்களை அக்யூஸ் பண்ற மாதிரி இல்ல, அவங்களுக்கும் வேலை இருக்கு ஆப்வியஸ்லி. ஒரு அம்மாவுக்குங்கிறது காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் சில வேலைகள் இருக்கு, அப்பாவுக்கு வந்து வேலைகள் இருக்கு, அவங்க அதையும் தாண்டி சில விஷயங்கள் வந்து நம்ம சொல்ற நேரத்துல அவங்களுக்கும் வேலை இருக்கும், அவங்களுக்கு அவங்களையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம சொல்ல நினைக்கணும். என்னதான் ஸ்கூல் படிச்சாலும் அப்பா வந்து இதை கேக்குற நிலைமையில இல்ல அப்படிங்கறத நார்மலா எடுத்துக்கிற அளவுக்காச்சும் பக்குவம் இருக்கணும்னு சொல்ல வரேன். ஏன்னா வந்து எல்லா சில டைம்ல திட்டுவாங்க, மேபி அவங்க இரிட்டபிளா இருப்பாங்க, அவங்க பாக்குற விஷயங்கள் வேற. இந்த குழந்தைங்க பாக்குறத விட அவர் அப்பாவா அவங்க பாக்குற விஷயங்கள் வேற. இவங்களும் வந்து கேட்கணும் குழந்தைங்க. கண்டிப்பா வந்து பேரண்ட்ஸ் மேலதான் இதுல வந்து பெரிய லெவல்ல தப்பு சொல்லுவேன். ஏன்னா அவங்கதான் அனுபவசாலி, குழந்தைங்களுக்கு அனுபவம் கிடையாது. அவங்க கிட்ட போய் நீங்க ஒரு தடவை போய் ஏன் இப்படி எல்லாம் பேசுற அப்படிங்கிற ஒரு மிரட்டல பாத்துட்டாங்கன்னா, ஓ அப்பா இப்படிதான் இருப்பாங்க போல இருக்கு, இனிமே என்ன சொன்னாலும் இப்படிதான் ஆயிடுவாங்க போல இருக்கு. ஏன்னா அது அவங்களோட முதல் அனுபவம். இப்ப நீங்க உங்களுக்கே தெரியும். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப யூஜிக்கு நீட் ப்ரிப்பேர் பண்ற மாணவர்களோட இந்த சூசைடு இந்த மாதிரியான விஷயங்கள் பாத்தீங்கன்னா வருஷ வருஷம் ஒன்னு ரெண்டு இருக்கு. பட் இந்த தடவை வந்து ஒரே நாள்ல 3 பேர் அப்படிங்கறது வந்து ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி எனக்கு தெரியாத சில விஷயங்கள் கேட்கணும்னு நினைச்சேன். இப்ப பிஜி பண்ற அதே நீட் ஸ்டூடெண்ட்ஸ் சூசைடுக்கான ஒரு மென்டாலிட்டியில இருப்பாங்களா, இல்ல அவங்களோட மென்டாலிட்டி இந்த மாதிரி இருக்காதா, அது எப்படி? அது அது டிபெண்ட்ஸ் டிபெண்ட்ஸ் ப்ரோ. அது இது இந்த விஷயத்துக்கு பதில் சொல்லணும்னா நீங்க இன்னும் சில விஷயங்களை அதிகமா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து மெடிக்கல் காலேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் வந்து டாக்டர் ஆகுறாங்க. 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லாருமே சேம் கேட்டகரியில தான் இருக்காங்க. அங்கேயுமே நிறைய விஷயமா சர்ப்ரைசிங் திங்ஸ் நிறைய நடக்குது. ஒருத்தங்க ஸ்கூல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து 12th வரைக்கும் டாப்பரா இருப்பாங்க. அதுல இன்னொரு கேட்டகரி இருப்பாங்க, அவங்க வந்து மிடிலா இருப்பாங்க. படிக்கிற நேரத்துல படிச்சுப்பாங்க, ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலயும் சேர்ந்துப்பாங்க, மத்தபடி படிக்கிறதுலயே கரெக்டா இருந்துப்பாங்க, சேட்டைகள் பண்றதுலயே கொஞ்சம் இது பண்ணுவாங்க, கரெக்டாவே இருந்துப்பாங்க. அவங்க இன்னொரு கேட்டகரி இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து படிப்பு விட மத்த விஷயங்கள்ல ஆர்வங்கள் அதிகமா இருக்கும். ஓகேவா? இதுல இருந்து யாரு வேணா எப்ப வேணா வந்து எம்பிபிஎஸ் ஆகலாம். இதுல எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அப்படிதான் நம்ம சிஸ்டம் இருக்கு. ஏன்னா இதுல வந்து படிக்கிறவங்க மட்டும்தான் வர்றாங்கன்னு இல்ல, டொனேஷன் கொடுத்து வர்றாங்க. சோ பீப்பிள்ஸ்க்கு அந்த மாதிரி விஷயங்களும் தெரியுது. சரியா? இப்ப இருந்த ஒருத்தங்க இப்படி ஆகுறாங்க. இனிமேல் கேள்வி என்னன்னா, பிஜி படிக்கிற மாணவர்கள் ஏன் அதிகமா சூசைட் பண்றாங்க? சாரி, யூஜி படிக்கிற மாணவர்கள் ஏன் அதிகமா யூஜி படிக்கிறவங்க பிஜி படிக்கிற மாணவர்கள் ஏன் சூசைட் அந்த மாதிரி எண்ணங்கள் அவங்களுக்கு வர மாட்டேங்குது? அவங்களுக்கு வாழ்க்கையில அந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்துரும் ப்ரோ. அத நான் சொன்னேன், அவங்களுக்கு படிக்கிற வரைக்கும் அவங்க ஏவாங்க, ஒரு செக்யூரிட்டி இருக்கு. ஓகே, அப்படிங்கிறது இல்ல எங்க ப்ரோ. அது அவங்களுக்கு அந்த டெண்டன்சிக்கு அவங்களுக்கும் தோணும், தோணவே தோணாதுன்னு நான் சொல்லல, தோணும் அவங்களுக்கும் தோணும். ஆனா அவங்க வந்து அந்த மெச்சூரா ஹேண்டில் பண்ற அளவுக்கு வயசுக்கு போயிடுறாங்க. எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு வந்துடுறாங்க, பாத்துட்டு வந்துடுறாங்க, வீட்டுல இருக்க பிரச்சனையை பாத்துடுறாங்க. அது வரைக்கும் வீட்டுல இருக்க பிரச்சனைனா என்னன்னு ஒரு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்க்கு தெரியாது. ஆனா ஒரு காலேஜ் முடிச்சுட்டு வர்ற ஒரு பையனுக்கு தெரியும், கண்டிப்பா தெரியும். சோ வந்து அந்த மாதிரி அனுபவங்களை அவங்க பாத்துடுறாங்க. அந்த அனுபவம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் வந்து அவங்க வாழ்க்கையை முன்னெடுத்தி கொண்டு போறதுக்கு ஒரு தூண்டுகோலா இருக்குது. அது இவங்களுக்கு கிடைக்கிறது இல்ல, இந்த மாதிரி விஷயங்கள் இவங்களுக்கு கிடைக்கிறது இல்ல. அதனால அவங்க ரொம்ப வல்னரபுளா இருக்காங்க, ரொம்ப ஈஸியா முடிவு எடுத்துடுறாங்க. அப்போ அவங்க மேலேயும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. அந்த குழந்தைக்கு சூசைட் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் வர்ற அளவுக்கு உண்டாக்கி இருக்கோம் அப்படின்னா, அங்க சுத்தி இருக்க நம்ம யாரும் அவங்களுக்கு தேவைப்படுற ஏதோ ஒரு சின்ன விஷயத்த பண்ணாம விட்டோம். 10 நிமிஷம் பேசியிருந்தா அவங்களை வந்து அந்த விஷயம் பண்ணாம விட்டுருந்துருக்கலாம். இப்ப வந்து அடுத்த விஷயம், அந்த கடைசி நேரத்துல நம்ம இல்லாம போயிட்டோம்.
அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம், ஆக்சுவலா இந்த நீட்டுங்கிற அந்த எக்ஸாம், இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், சிபிஎஸ்இ சிலபஸ், இந்தியா முழுக்க இருக்கிற பல விதமான கல்வியில படிச்ச மாணவர்களுக்கு ஒரே கேள்வித்தாள் அப்படிங்கிறது. நீங்க ஒரு டாக்டரா, ஒரு ஒரு டாக்டரா, ஒரு பிஜி படிக்கிற, பிஜிக்கு நீட் படிக்கிற ஒரு மாணவனா அதை எப்படி பாக்குறீங்க? அது இதுக்கு வேற ஆப்ஷன்ஸ் இல்லை ப்ரோ. சில விஷயங்கள் நம்ம வந்து ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். என்னதான் இருந்தாலும் வந்து ஒரு காம்படிஷன் இருக்கணும், ஆப்வியஸ்லி ஒரு காம்படிஷன் இருக்கணும். காம்படிஷன் இருந்தாதான் வந்து லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? காம்படிஷன்ஸ் இருக்கணும். அந்த மாதிரியான காம்படிஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கும் போது, அந்த காம்படிஷனுக்கு இப்ப ஒவ்வொரு ஸ்கூல்லயும் இப்ப பிடி பீரியட் எந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு பீரியடா இருக்கோ, அந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு பீரியடாவது நீட்டுக்கான கோச்சிங் இருக்கணும்ல, அப்பதானே அந்த காம்படிஷன் வந்து ஒரு வேலிட் காம்படிஷனா இருக்கும். அதாவது ஓகே ப்ரோ, நீங்க சொல்ற விஷயம் கரெக்ட் தான். ஒரு ஹேண்டிகேப் கூட நம்ம ரன்னிங் ரேஸ் போறதும் அது வித்தியாசம் இருக்குல்ல. ஒரு ஹேண்டிகேப் கூட்ட வந்து ஒரு ரன்னிங் ரேஸ்ல நிப்பாட்டுறதுங்கிறது ஒரு வித்தியாசம் இருக்குல்ல, அந்த வித்தியாசம் அதுதான் இப்ப இங்க நடந்துகிட்டு இருக்கு. ஆமா ப்ரோ, இந்த விஷயம் ரொம்ப கண்டிப்பா வந்து யதார்த்தமாவே எனக்கு தெரியுது. ஆனா இதுக்கு வந்து பதில் சொல்ற அளவுக்கு நிலைமையில நான் இன்னும் போகல. ஏன்னா வந்து சில விஷயங்கள் ரொம்ப தப்பா இருக்கு, அதை நம்ம பேச முடியாது, நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஆப்வியஸ்லி உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், நீங்க சொல்ற விஷயம் கரெக்ட் தான். அந்த மாதிரி திடீர்னு வந்து எந்திரிச்சு நடக்கவே முடியாத ஒருத்தங்கள நாளையிலேந்து நீ ஓடணும் அப்படின்னு சொல்ற விதமா தான் இருக்கு அது. சோ அது அங்க அப்படிதான் இருக்கு. அட்லீஸ்ட் நம்ம நம்மளையாச்சும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாமேங்கிற விதி அந்த ஆங்கிள் பார்த்தாவாச்சும் நம்ம வந்து லைஃப்ல முன்னேறிக்கலாம் ப்ரோ. வேற இதுக்கு வேற ஆப்ஷனே இல்ல, காம்படிஷன் இருக்கணும். அதாவது நம்மள நம்மளே தற்காத்துக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கரெக்ட். அது வந்து இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்ப ரீசெண்டா இறந்த ஜோதி துர்கா, ஆதித்யா போன்ற மாணவர்கள் பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து படிக்கிறதுக்கு வசதி இருக்கு, அவங்க படிக்க வச்சு அவங்களோட பயத்தினால, அந்த ஜோதி துர்காங்கிற புள்ளனா அதை எழுதியிருக்க லெட்டர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி, ஒருவேளை எனக்கு காலேஜ் கிடைக்காம போயிருச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில சூசைட் பண்றாங்க. அது வேற மாதிரி ஒரு கேட்டகரினு வச்சுக்கலாம். இப்ப அனிதா போன்ற மாணவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? ஏன்னா இப்ப அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நீட்டு அப்படின்னா என்னன்னே தெரியாது, அதை கத்துக்கணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஃபீஸ் கேட்கறாங்க, அது கொடுக்க முடியாம சூசைட் பண்ற மாணவர்கள் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. சோ அந்த மாதிரியான ஒரு இது இருக்கும்போது அந்த டிஃபரன்ஸ் அது எப்படி சரியா வரும்னு கேக்குறேன். ஆக்சுவலி இந்த இதுக்கு பதில் எங்கிட்ட கேட்டீங்கன்னா இந்த டிஃபரன்ஸ் சரியாகாது. இந்த டிஃபரன்ஸ் அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளாச்சும் ரெடி ஆகணும்னு நான் சொல்ல வரேன். இந்த டிஃபரன்ஸ் இருக்கு உங்களை, இப்ப இவங்க நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதை ரெண்டு விஷயமா பாக்கலாம். இப்ப வந்து அவங்க வந்து இப்போதைக்கு இங்க இல்ல, அதுக்கு என்னோட வருத்தத்தை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். பட் இருக்கிறவங்க சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை வச்சு நடந்த ஒரு இன்சிடென்ட் வச்சு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக நான் சொல்ல வரேன். இப்ப அவங்க பண்ற விஷயத்தினால வந்து எந்த மாற்றமும் நடக்கல, அவங்க சுத்தியோ அவங்கள வந்து அவங்க குடும்பத்தை சுத்தியோ நடக்கல, அவங்கள சுத்தி எந்த விதமான மாற்றமும் நடக்கல, ஒரு பெருசா இழப்பு மட்டும்தான் நடந்திருக்கு. அந்த முடிவு எடுக்கிறதுக்கு அதுக்குதான், அதுக்காக தான் நான் சொன்னேன் நம்ம என்னவாகணும். இப்ப வந்து டாக்டர் திருப்புகழ் செல்வன் MBBS அப்படின்னு போடுறதுனால நான் டாக்டர் இல்ல, நான் ஒரு விஷயம் உங்களுக்கு பண்றேன், அந்த அந்த விஷயத்தினால ஓகே இவர் நல்ல மருத்துவர் அப்படின்னு உங்களுக்கு வந்து சொல்ல வைக்குது. அதுக்கு அந்த ரெண்டு படிப்பு வேண்டாம். அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பாருங்க அப்படின்னு இந்த மாதிரி பார்த்தா சில விஷயங்களை நம்ம தடுக்கலாம். இப்போ ஒரு டாக்டரா வந்து நீங்க ஒரு பதில் சொல்லுங்க. இப்ப வந்து என்னால டாக்டர் ஆக முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ஒரு சூசைட் பண்ற அந்த ஒரு விஷயம் வந்து சரியா? கண்டிப்பா சூசைடுங்கிறது ஆல்வேஸ் இட் இஸ் ராங். நான் கேக்குறேன்னா இப்ப என்ன டாக்டர் ஆக முடியல அதனால நான் சூசைட் பண்றேன். ஏன்னா இப்ப பல விதமான கோர்சஸ் இருக்கு, பல விதமான, ஏன்னா லைஃப் அந்த 18 வயசுல நிக்கல இல்ல, அதுக்கப்புறம் அவங்களுக்கு லைஃப் இருந்துகிட்டே தானே இருக்கு. அந்த லைஃபை ஏன் அவங்க யோசிக்க மாட்டாங்க? அதுக்கான ஒரு எஜுகேஷனை ஏன் நம்மளால கொடுக்க முடியல அப்படிங்கறதுதான் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. அது வந்து நம்ம சின்ன வயசுல இருந்தே அவங்க மனசுல ஆழமா ஒரு விஷயத்த பதிச்சிடணும். நல்லா படிச்சா அவன் நல்ல பையன், படிக்கலன்னா கெட்ட பையன். நீ என்ன பண்ணாலும் படிப்புல வந்து வந்து பாஸ் ஆயிருக்கணும் அப்படி கண்டிப்பா. இந்த மாதிரி இந்த மாதிரி ஓகே, இதை வந்து நிர்ணயிச்சு சின்ன வயசுல நிர்ணயிச்சிடுறாங்க நிறைய பேர். இந்த இடத்துல ஒர்க் பண்ணா மதிப்பு இருக்கும், இந்த ஜாப் போனா இவ்வளவு சேலரி கிடைக்கும், இந்த இடத்துக்கு போனா செட்டில்மெண்ட், இந்த விஷயங்கள் பண்ணணும், இந்த விஷயங்கள் நீங்க பண்ணக்கூடாது. ஆரம்பிக்கிற ஆமா, இப்ப அந்த விஷயத்துல அவங்க வந்து அவங்களே வந்து யோசிச்சு பாத்துட்டாங்க.
ஓகே எதிர்பார்ப்பு அதிகமாக்கிடுறாங்க, அந்த விஷயத்தை அவங்களை யோசிக்க பார்க்க வச்சுட்டு வாய்ப்புகள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இறக்குற எல்லாருக்கும் திறமை இருந்துச்சு, அவங்க கிட்ட வாய்ப்பு மட்டும்தான் பறிக்கப்பட்டுச்சு. அப்படி இருக்க எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இந்த நிமிஷம் உங்களால சாதிக்க முடியல அவ்வளவுதான். இன்னும் நிறைய நிமிஷங்கள் இருக்கு, அந்த நிமிஷத்துக்கு நீங்க வெயிட் பண்ணலாம். ஏன்னா வந்து 5 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இருந்த இடம் ஒரு எரிமலை, இப்ப நம்ம இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். என்ன டாக்டர் அந்த சமூகம் பாக்குற விஷயம் ஒண்ணு இருக்கு, சரிங்களா? என்னோட விஷயத்துல பார்த்தா ஐ அம் சாட்டிஸ்ஃபைட், எனக்கு என்ன முடியுதோ அதை நான் பண்ணிக்கிறேன். பட் இந்த உலகத்தோட எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணிட்டேனாங்கிற விஷயம் எனக்கு தெரியல. ஆக்சுவலா உலகத்தோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யறதுன்னா அப்படி என்ன இந்த உலகம் உங்கள்ட எதிர்பார்க்குது? அது ஒவ்வொருத்தவங்களோட தேவையை பொறுத்து. இப்போ வந்து நீங்க ரெண்டு ஆஸ்பெக்ட்ல பாக்கணும், ஒன்னு எங்களோட லைஃப் பார்க்கணும், அண்ட் தென் உங்களையும் சேர்த்து கனெக்ட் பண்ணி பாத்துக்கணும். எங்களோட விஷயமே வந்து பீப்புள் கூட கனெக்ட் பண்றதுதான். எங்களுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்குங்கிறதுல ஒரு யூஸும் கிடையாது. நாங்க எந்த அளவுக்கு உங்க கூட கனெக்டட் ஆயிருக்கோங்கிறதுல வச்சுதான் நாங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்றோங்கிறது பொறுத்து இருக்கு. இப்ப நீங்க பாக்கும்போது எங்கிட்ட ஒரு விஷயம், நான் ஒரு ஒரு ஆக்சிடென்ட் பாக்குறேன், ஆக்சிடென்ட் பார்க்கும்போது எனக்கு இதெல்லாம் நான் நடந்துச்சுன்னா இதெல்லாம் பண்ணணும்னு தெரியறது வேற, அந்த இடத்துல நான் வந்து பண்றது வேற. ஓகே ஓகே, உங்களுக்கு அதுதான் வேணும். அது அது எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்குங்கிறது டிபெண்ட்ஸ் அப் ஆன் தி பேஷன்ஸ் னு சொல்றீங்க. ஆமா ஆமா. ஓகே ஓகே. இப்போ எக்ஸாம் முடிச்சிட்டு, நேத்து வந்து எக்ஸாம் நீட் முடிஞ்சிருக்கு, எக்ஸாம்லாம் எழுதி இருக்காங்க. எக்ஸாம் முடிச்சிட்டு ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாணவர்கள், அவங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ், ஏனா அவங்களுக்கு எத்தனை பேருக்கு சீட் கிடைக்க போகுதுன்னு தெரியல, அவங்களோட மைண்ட் பிரஷர் எந்த அளவுக்கு இருக்கும், இதுக்கப்புறம் ஆக்சுவலா எக்ஸாமே எழுதாம சூசைட் பண்ணிட்டு இருக்காங்க சில மாணவர்கள் பாத்துக்கிட்டு இருக்கோம், எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு அவங்களோட ரிசல்ட் தப்பா வரும்போது அவங்களோட மனநிலை மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரியான மாணவர்கள் என்ன மாதிரி ஒரு ஹேண்டில் பண்ணிக்கணும் அவங்கள? ஓகே ஓகே. இது ஆக்சுவலி எல்லாருமே சொல்ற விஷயங்கள் மாதிரி தைரியமா இருக்கணும்னு ஒரு வார்த்தையில நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு பின்னாடி எந்த அளவுக்கு கஷ்டப்படணும், எந்த அளவுக்கு வழிகள் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும். உங்களுக்குலாம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த மட்டும் சொல்ல நான் பதிவு பண்ண விரும்புகிறது என்ன அப்படின்னா, கஷ்டத்தோட ஆழத்தை தெரிஞ்ச ஒருத்தவங்களால மட்டும்தான் வெற்றிங்கிற சுவையை வந்து ஃபுல்லா வந்து ருசிக்க முடியும். கஷ்டம் இருந்தாதான் சந்தோஷம் வந்து அழகா தெரியும். உங்க வாழ்க்கையில ஒரு இடத்துல கஷ்டம் வருது அப்படின்னா உங்க வாழ்க்கையே உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் கத்து கொடுக்கறதுக்கு துடிச்சிட்டு இருக்கு. கண்டிப்பா அந்த விஷயத்த ஏத்துக்கோங்க. நீங்க நிறைய விஷயம் பாருங்க, நமக்கு வந்து சில விஷயங்கள் வந்து விதிக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. பிறப்பு எப்படி வந்து நமக்கு விதிக்கப்பட்டதோ அதே மாதிரி இறப்பு விதிக்கப்பட்டது. அது எப்ப நடக்குதோ அது வரைக்கும் அப்ப அது நடந்துகிட்டோ அது வரைக்கும் நம்ம வந்து நீங்க என்னவா இருக்கணுமோ எதுவா இருக்கணுமோ, ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு மருந்தை பத்தி கரெக்டா தெரியுதுன்னா அது ஒரு பெருமையான விஷயம்தான். அந்த மாதிரி நீங்க யாரா இருக்கிறீங்க, என்னவா படிக்கிறீங்கிறது, ஊதியம் வாங்குறது வேற ஒரு விஷயத்துக்காக, உங்க பினான்சியல் ஸ்டேட்டஸ் சரி பண்ணிக்கிறதுக்காக மட்டும்தான் ஜாப் இருக்கு. பேஷன் ஒரு விஷயம் இருக்காது, எல்லாரும் நிறைய பேர் மறந்துட்டீங்க. உங்க விஷயத்த பேஷனா, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை பேஷனா மாத்திக்கோங்க. உங்களை வாலண்டியரா மாத்திக்கோங்க. உங்களுக்கு மெடிசின் பிடிக்குதா ஹாஸ்பிட்டல் போங்க, டாக்டரை பாருங்க. வாழ்ந்துக்கோங்க, அட்லீஸ்ட் உங்களை கஷ்டப்படுத்தாம வாழ்ந்துக்கோங்கிறதுக்கு நான் சொல்ல வரேன். உங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும்ல, அட்லீஸ்ட் உங்க ஏக்கத்தை நீங்க பூர்த்தி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதுவா ஆக முடியலங்கிற ஏக்கத்தை அங்க போய் நின்னு அந்த விஷயத்த பண்ணி அது அந்த விஷயம் பண்ற வரைக்கும் அதுதான் நீங்கன்னு உங்களையே நினைச்சுக்கோங்க. உங்களையாச்சும் நிம்மதிப்படுத்திக்கோங்க, அடுத்த விஷயத்தையாச்சும் நீங்க இன்னும் தெளிவா பண்ணலாம். செல்ஃப் சாட்டிஸ்ஃபை ஆகிறீங்கன்னு சொல்லிடுறீங்க. ஏன்னா நம்மள வந்து பெருமைப்படுத்துறதுக்கு நம்மளை தவிர இந்த உலகத்துல பெரிய சக்தி யாருமே, கரெக்ட் கரெக்ட், வேற யாராலையுமே பண்ண முடியாது. அண்ட் ரொம்ப தேங்க்ஸ், அண்ட் ரொம்ப ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ஒரு பிரஷரான டைம்ல
இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இப்ப கடைசியா வந்து உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். அது என்ன அப்படின்னா, இப்ப வந்து ஒரு சூசைட் மென்டாலிட்டி அப்படிங்கிறது எப்படி ஒரு சூசைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி உருவாகுது அப்படின்னா, அவங்களோட மைண்ட் என்னவெல்லாம் யோசிக்கவும் என்ன மாதிரியான ஒரு மென்டல் ப்ரெஷர்ல அவங்க இருப்பாங்க? ப்ரோ இது ஆக்சுவலி ஒரு சிம்பிளான விஷயம். ஒரு சிம்பிளான விஷயத்துல ஸ்லிப் ஆயிடுறாங்க. எல்லாருக்கும் எல்லா நேரத்திலயும் எல்லா விதமான யோசனைகளும் வருது. எல்லாருக்கும் ஒரு விஷயம் ஏமாற்ற வரும்போது அந்த ஏமாற்றத்தை ஏத்துக்கிற விஷயம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுது. அவங்க எல்லாம் ஒரு 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 2 நிமிஷம் வந்து அமைதியா எங்க எங்க உட்காந்துருக்கீங்களோ, எங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ, எந்த இடத்துல அந்த மாதிரி எண்ணங்கள் தோணுதோ, அதை விட்டு வெளியில போயிட்டு ஒரு 10 நிமிஷம் மூச்ச கண்ணை மூடி, இந்த உலகத்துக்கு உங்களுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை, உங்களுக்கு ஆசையே என்ன இந்த உலகத்துல இல்லாம போறது தானே, கண்ணை மூடி கம்முன்னு வந்து மூச்சை நல்லா இழுத்து விட்டு பாருங்க. அதுக்கப்புறம் அந்த எண்ணம் ரொம்ப நேரத்துக்கு இருக்காது. அந்த எண்ணம் தோன்றது, அதை நீங்க செய்றீங்க, அதனால மட்டும்தான் உங்களுக்கு விளைவு ஏற்படுது. அதை தாண்டி எத்தனையோ எண்ணங்கள் தோணுது, அதெல்லாம் நீங்க பண்ணல. அதே மாதிரி இந்த விஷயத்தையும் பண்ணாம அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் சொல்லுவாங்க, ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் பெட்டர் தென் வேர்ட்ஸ். எப்பவுமே நம்ம இதுவா ஆக போறோம்னு யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. அதுவா ஆகி அவங்க முன்னாடி நின்று காட்டுங்க, அப்புறம் அவங்கள அதுவாவே பார்த்து அவங்க விமர்சிப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், நீட் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாருக்குமே நான் சொல்றது என்ன அப்படின்னா, ஸோ டாக்டர் பேசுனது இவ்வளவு நேரம் நீங்க கேட்டிருப்பீங்க. ஸோ எல்லாமே உங்களோட மைண்ட்ல தான் இருக்கு, உங்க கையில தான் இருக்கு, எல்லாமே நீங்க எடுக்கிற முடிவு தான். ஸோ ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி அதாவது 10 தடவை யோசிங்க, இதனால என்ன ஆகும், உங்களை பெற்றவங்க உங்களவே நம்பி இருக்கிறவங்க என்ன ஆவாங்க, அவங்க அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை, ஒரு 2 செகண்ட்ல நீங்க இறந்துருவீங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஃபீலிங், அவங்களோட மனசு எல்லாமே டோட்டலா நொறுங்கிரும். அதை சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. ஸோ எந்த ஒரு முடிவா இருந்தாலும் நல்லா யோசிச்சு எடுங்க. இந்த மாதிரியான ப்ரெஷர் டயத்துல உங்க அப்பா மட்டும் போய் உட்காந்து பேசுங்க. ஸோ மனசை விட்டு பேசுங்க. பேசுனா முடியாத பிரச்சனையே கிடையாது. ஸோ ஐ ஹோப் ரிசல்ட் எல்லாருக்குமே நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டா வரும். அண்ட் அவ்வளவுதான். ஸோ ஆல் தி பெஸ்ட். ஸோ உங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். நீட் கூடிய சீக்கிரம் வருது, டிசம்பர்ல நீட் வருது என்ன. ஸோ ப்ரிப்பேர் வெல். ஸோ தேங்க்யூ வெரி மச். தட் ஆகும்.